அதாவது பாமக மற்றும் அமமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்பாகவே நடத்தப்பட்ட ஒரு சர்வேல 13% ஓட்டும் 5 MP வரும் அப்படின்னு அவங்க பண்ணாங்க. நான் வந்து என்னோடய அசஸ்மெண்ட்டுக்கே வரல. அதுக்கப்புறம் இப்போ ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட 10% வாக்குகள் இருக்கின்ற 2 கட்சிகள் பிஜேபியோடு சேர்ந்திருக்கு. அப்போது இந்த கூட்டணியினுடைய பலம் என்பது இன்றைக்கி திமுக கூட்டணிக்கு மாற்று ஆப்போனண்ட் அப்படின்னா பிஜேபி கூட்டணி தான். ஆகவே இந்த முறை இரட்டை இலக்கத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கூட்டணியை தொட்டு 8% இருக்கும். திமுக பைத்தியக்காரங்க கூட்டம், பொய்யர்கள். ஏன்னா 67 நாங்கள் ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி வாக்குகளை ஜேப்படி செய்த திருடர்கள் கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகம். அது நமக்கு தெரியும். அப்போவே அண்ணாதுரை சொன்னார், 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். ஒரு நாளில் 3 ஒன்றாயிட்டு பார்த்தீங்களா? ஆகவே இந்த திருட்டு கூட்டம், பொய்யான வாக்குறுதி சொல்கிறது, பொய் பேசுறது, அவங்க அடிப்படை சித்தாந்தமையும் புழுகு, ஆரிய திராவிட இனவாதம் கட்டுக்கதை. இதற்கு சரியான இடம் குப்பை தொட்டி தான்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி குப்பை தொட்டியை மனசில் வச்சுருக்கிறவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க. மா சுப்பிரமணியன் வாக்கிங் போகிறது தவிர அவர் சரியாக செய்கிறது வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் பேராவூர்னில 800 கிலோ கஞ்சா பிடிபட்டுதா இல்லையா? திண்டுக்கல்லில் 450 கிலோ கஞ்சா பிடிபட்டுதா இல்லையா? என்ன ஒழிச்சிருக்கீங்க? ஒவ்வொரு இடத்துலையும் பிடிபட்டு கொண்டே இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, இந்த ஜாஃபர் சாதிக் இவன் கஞ்சா கடத்தலில் இருந்தான். அதுக்கப்புறம் 2017 மலேசியாவுக்கு 38 கிலோ கெட்டாமின் கடத்தி கைதானவன். இஸ் எ ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ஃபெலோ. ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டரை கட்சியில் மாவட்ட பொறுப்பு கொடுப்பீங்களா? இது முதலமைச்சரோட இர்ரெஸ்பான்சிபிள் நடவடிக்கை இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை, அதாவது இவரோட முதலமைச்சரின் தகப்பனார் மு கருணாநிதி, ஒரு தலைமுறை 1937 70 வரை 33 ஆண்டுகளுக்கு குடினா என்னன்னு தெரியாத தமிழனோ குடிக்க வச்சு குடிகெடுத்தது கருணாநிதி. ஏன்னா அதுக்கு முன்னாடி குடி கிடையாது. தெர் வாஸ் டோட்டல் ப்ரொஹிபிஷன். 37 ராஜாஜி அவர்கள் பிரிமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சியாக வந்ததுலேருந்து தமிழ்நாட்டில் இட் வாஸ் அ ட்ரை ஸ்டேட். அந்த ட்ரை ஸ்டேட்டை மது விலக்கை ரத்து பண்ணி தமிழனை குடிக்க வச்ச குடும்பம் யார்? கருணாநிதி குடும்பம். அது அப்புறம் அதிமுக தொடர்ந்தார்கள், அவங்களும் குற்றவாளிகள் தான். சரி, அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லா குழந்தைகள் ஸ்கூல் போயிட்டு வந்தால் அந்த பையில் பொட்டலம் என்ன வச்சுருக்குன்னு பெற்றோர்கள் தேடுற அளவுக்கு தமிழ்நாட்டை சீரழித்து விட்டது ஸ்டாலின் நிர்வாகம். முதலமைச்சர் வார்த்தைகளை யோசித்து பயன்படுத்தணும். இன்றைக்கி துரைமுருகன் சொல்லியிருக்கிறதுலே இந்த பாடம் எடுத்துக்குங்க. அவர் சொல்கிறார், மத்திய அரசிட்ட மோதாதேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெல்லியில் வந்து லிக்கர் கேட்டு சாராய ஊழல், அந்த மதுபான ஊழலில் யார் கைது பண்ணப்பட்டிருக்கார்? சந்திரசேகர் ராவோட மகள். அந்த ஸ்டேட்டிலேயே ஏற்கனவே டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஜெயிலில் இருக்கார் 1.5 வருஷமாக. இப்போது ஆதாரங்கள் இருக்குது, அதன் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாருன்னு உயர்நீதிமன்றமே நேற்றுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள. அதுக்கடுத்து நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 முக்கிய தலைவர்கள் இதே லிக்கர் கேட்டில் கைதாவாங்க தமிழ்நாட்டில். இங்கே பாருங்கள், கவிதா கைதாகிறதுக்கு முன்னாடி ஆதாரம் கேட்டிங்களா? இல்லை இல்லை. இன்றைக்கி கவிதா வந்து ஈடி மட்டும் இல்லை, சிபிஐ வந்து கஸ்டடி கேட்டிருக்கு. புரியுதா? இங்கே தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடியாது. ஆகவே முதலமைச்சரை சொல்கிறேன்னா, வார்த்தையை அளந்து பேசணும். அனாவசியமாக நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அவதூறு பரப்பினால் எல்லா விதத்திலையும் உங்களை தண்டிக்கின்ற உரிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்குது. நீங்கள் இந்த அரசாங்கத்தை சர்வாதிகாரம்னு பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா? அதுலேருந்து இது சர்வாதிகார அரசு இல்லைன்னு தெரியுது. ஏன்னா நீங்கள் நெருக்கடி நிலையின் பொழுது கைது செய்யப்பட்டீர்கள். உங்கள் தகப்பனாருடைய அரசு
நெருக்கடி நிலையின் பொழுது டிஸ்மிஸ் செய்யப்பட்டது ஊழலுக்காக. என்ன அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு கிடச்சிது? இப்போ அதெல்லாமா உங்களுக்கு கிடச்சின்னு இருக்க, உங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டுமா? திமுக அரசு ஒன்று டிஸ்மிஸ் பண்ணலையே, அப்போ எப்படி இருக்கிற அரசாங்கம் வந்து சர்வாதிகார அரசுன்னு சொல்கிறீங்க? உங்கள் மினிஸ்ட்ரி முழுக்க ஊழல் குற்றவாளி, ஒன்று ஜெயிலில் இருக்கான் இல்லை பெயிலில் இருக்கான். செந்தில் பாலாஜினா ஜெயிலில், பொன்முடியன்னா பெயிலில். நான் சொல்கிறேன், குறைஞ்சது ஒரு டசன் திமுக மந்திரிகள் இறுதி தீர்ப்பு வந்து ஜெயிலுக்கு போவார்கள். ஏன்னா எல்லாருக்கு எதிராகவும் எவிடன்சஸ் இருக்குது. ஆளுநராக அவதூறு பேசுகிறதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்றைக்கி நேற்று பழக்கம் இல்லை. அவங்களோட டிஎன்ஏ அப்படி தான். ஏன்னா ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும்னு பேசினீங்களே, அதை அப்போ ஆர் என் ரவி அவர்கள் இல்லாத போது தானே பேசினீங்க. உங்களோட இடிந்த மனநிலை, டீகேட் மைண்டு, அது கவர்னருக்கு விரோதமானது அந்த மைண்ட் செட்டு. அதனால் புழுகிறதுல அது ஒரு புழுகு. இப்போது மறுநாள் வெள்ளம் வந்த உடனே, மறுநாள் தி சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் இன் தி கேபினெட், பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சென்னைக்கு வந்தாரா இல்லையா? இருங்க, ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அந்த கவர்மெண்டில் எல்லாத்துக்கும் பிரதமரே வரணுமா? நான் கேட்குறேன், தென் மாவட்டங்களில் வந்த உடனே நிதியமைச்சர் வந்தாரா? ஆனால் வேங்கை வயலில் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது, கார் எடுத்துக்கிட்டால் 5 மணி நேரத்தில் போயிருக்கலாம்ல புதுக்கோட்டைக்கு. வேங்கை வயலில் பட்டியல் சமுதாய மக்கள் உபயோகிக்கின்ற குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த பிரச்சனைக்கு முதலமைச்சர் போனாரா? சரி, முதலமைச்சர் போக வேண்டாம், அந்த ஊர் மந்திரி ரகுபதி போனாரா? மையநாதன் போனாரா? என்ன பேசுகிறீங்க? நீங்கள் தான் வந்து சமூக நீதியா? பட்டியல் சமுதாய மக்கள் உபயோகப்படுத்துகிற தண்ணியில் மலம் கலந்தவனை இன்னி வரை யாருன்னு கண்டுபிடிக்க துப்புக்கிட்ட அரசாங்கம்? யூ ஆர் மோஸ்ட் இன்அப்ட், இன்எஃபிஷியன், இன்காம்பிட்டன்ட். நீங்கள் பேசுகிறீங்க பிரைம் மினிஸ்டர் பற்றி, சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி. உடனடியாக திரு ராஜ்நாத் சிங் வந்தார், உடனடியாக அங்கே தென் மாவட்டங்களுக்கு நிர்மலாஜி போனாங்க. அரசாங்கம் அதனுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணால் வலிக்குதோ, சீட்டு போயிடும்னு பயப்படுறீங்களோ, அதனால் பேசுகிறீங்களோ? இந்த சர்க்காருக்கு நான் இப்போ சொல்கிறேன், 67 ஆட்சிக்கு வந்த திராவிட இயக்கத்தின் துவக்கத்தின் முடிவு 2024 தேர்தல். இது ஸ்டார்டிங், 26 ரியல் கேம். தமிழகத்தில் திராவிட இயக்கங்களின் ஆட்சி சமாப்தி ஆகும், முடிவுக்கு வரும் 26ல. எங்க எய்ம்ஸில் வேலை நடந்துட்டு இருக்கா இல்லையா? இல்லை, நீங்கள் முத எத்தனை வருஷம் கழித்து கொடுத்தீங்க அனுமதி? 2014 ப்ரப்போஸ் பண்ணதுக்கு நீங்கள் 19 வர அதை வந்து சிங்கிப்பட்டியில் வைக்கணுமா மதுரையில் வைக்கணுமான்னு சிங்கி அடிக்கலை. திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தானே அதுவும், உங்கள் திராவிட கூட்டம் தானே. சரி, நீங்கள் முடிவு பண்ண 5 வருஷம் இடம் முடிவு பண்ண, அதுக்கு பிறகு இது ஜாப்பனீஸ் ஜாயிண்ட் வெஞ்சர், அவங்க கேட்ட பேப்பர்கள் நீங்கள் அனுப்பலை. அதெல்லாம் முடிஞ்சு ஒர்க்கு நடந்துட்டுருக்கு. இந்த செங்கல் திருநவம் பேசுகிறதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட கேட்கப்படாது. ஒரு செங்கல் திருநவத்தன் இருக்கான் மந்திரியா, அவன் செங்கல் திருடான். அதான் அந்த ஒரு செங்கல் இல்லைன்னா மற்ற வேலையெல்லாம் நடத்திட்டு கடைசியில் இந்த செங்கல் உதயநிதியால் திருடப்பட்டதுன்னு அதை மேலே வச்சுடுவோம். மாண்புமிகு பிரதமர் மந்திரி சபையில் இருக்க மாதிரி எஸ்சி எஸ்டி அமைச்சர்ஸ் உங்கள் மந்திரி சபையில் இருக்கா? ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக ஒரு எஸ்சியை போடக்கூடாது? ஏன் போடல? யூ ஆர் ஆன்டி சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிறேனா? சமூக நலனுக்கு விரோதி ஸ்டாலின். அதனால தான் ஒரு எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் எஸ்சி சமுதாய பிரதிநிதிகள் 17 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க மோடிஜி கேபினெட்டில். உங்கள்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? என்ன இலாக்கா கொடுத்துருக்கீங்க? யூ ஆர் எகெயின்ஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், யூ ஆர் எகெயின்ஸ்ட் விமன். என்ன செஞ்சுருக்கீங்க இன்னி வரைக்கும் பெண்கள் நலனுக்கு? உங்களால் பட்டியல் சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலிக்கு போக துப்பில்லை, நான்குநேரிக்கு போகலை, யார்கிட்ட பேசுகிறீங்க? சரி, இது நீட்டுக்கு நீங்கள் உத்தரவாதம்னு கேட்டால் கொடுக்க முடியுமா? நீங்கள் பில்லு எழுதி என்னங்க அனுப்புறது? நான் கேட்குறேன், நீட்டை கொண்டு வந்தது யார்? 2013 பிஜேபி ஆட்சியில். நீங்கள் அப்போவே இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்தாச்சுங்க, முதல் எக்ஸாமினேஷன் 2013. அப்போது மேடம் ஜெயலலிதா என்ன கேட்டாங்க? எங்களுக்கு ஓராண்டு ப்ரிப்பரேஷனுக்காக
புரிஞ்சுக்கணும். நீங்கள் அவங்க கேட்டது நீட்டு வேண்டான்னு கேட்கல, எங்களுக்கு மாணவர்களை தயார்படுத்த ஓராண்டு விலக்கு வேணும்னு கேட்டாங்க. தட் வாஸ் கிராண்டட். செகண்ட் இயர் கேட்டபொழுது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு, இட் கேன் நாட் பி. நீங்கள் ஒரு சட்டம் வருதுன்னா அதுக்கு சில லாஜிக் இருக்குது. இப்போ ஜிப்மரில் வந்து மாணவர்கள் சேர்க்கணும், தமிழ்நாடுனுடைய ஹையர் செகண்டரி மார்க் லிஸ்ட்டு ஜிப்மருக்கு செல்லுபடி ஆகுமா? ஆகாது. அதே மாதிரி 15% ஆல் இண்டியா கோட்டா இருக்குது. 15% ஆல் இண்டியா கோட்டா நாடு முழுக்க இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற சீட்டில் வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க 5% வரலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களும் இருக்கிற காலேஜில் தமிழம் போட்டி போடலாம். சரி, அதுக்கு எந்த எக்ஸாம் வைப்பீங்க? தமிழ்நாடுனுடைய ஹையர் செகண்டரி எக்ஸாம் பட்டியல் போதுமா? அப்போது இதுக்காக மாணவர்கள் தனியாக எழுதணுமா? எழுத முடியாது. இப்போது நான் கேட்குறேன், ப சிதம்பரமே தடுமாறுறார். அவர் மனைவி நளினி சிதம்பரம் காலடியில் உட்காந்து இந்த நீட்டு பற்றி எனக்கு சட்ட உபதேசம் பண்ணுங்கம்மான்னு கேட்டிருக்கணும் சிதம்பரம். ஏன்னா நீதிமன்றத்தில் வாதாடினதே நளினி சிதம்பரம் இல்லையா? நான் ஒன்றும் இல்லாத சொல்லலையே. சரி, இப்போது நான் சொல்கிறேன், நான் சொல்லி கொடுக்குறேன் ஸ்டாலினுக்கும் சிதம்பரத்துக்கும், நீட்டே வேண்டாம்னு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் டிமாண்ட் பண்ணால் உங்களுக்கு ஏதோ சட்ட அறிவு கொஞ்சமாவது இருக்குதுன்னு எடுத்துக்க முடியும். ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பினால் வந்த ஒரு சட்டத்தை ஒரு மாநிலத்துக்கு விலக்கு வேணும்னு எப்படி கேட்பீங்க? நீங்கள் ஷாபானு கேஸ் இருந்தது, சட்ட அறிவே சிதம்பரத்துக்கும் கிடையாது ஸ்டாலினுக்கும் கிடையாது. இப்போது ஷாபானு கேஸில் 72 வயதான முஸ்லீம் பெண்ணுக்கு அவருடைய கணவன் மாதம் 400 ரூபாய் கொடுக்கணும்னு வந்த தீர்ப்பு இஸ்லாமே அழிஞ்சு போகும்னு போராட்டம் நடத்தினாங்க. சையத் சாப்தீன்லேருந்து எல்லோரும் அந்த போராட்டம் நடத்தினால பயந்து போய் ராஜீவ்காந்தி ஷாபானு கேஸ் ஏன் தெரியுமா சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது? அப்படி மேரேஜ் மெயின்டெனன்ஸு கிரிமினல் ப்ரொசீஜருக்கு ஒரு கிரிமினல் சட்டம் 125 செக்ஷனில் வருது. தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு பர்சனல் லா தான் செப்பரேட் லா, கிரிமினல் லா இல்லை. இப்போ ஹிந்து திருடினான்னா அவனுக்கு 3 மாதம் ஜெயிலில் போடு, முஸ்லீம் திருடினான்னா கையை வெட்டு, அப்படியே சொல்கிறோம். சட்டம் இல்லை அப்படி, ஏன்னா அங்கே இஸ்லாமிய நாடுகளில் இருக்கிற கிரிமினல் சட்டம் இங்கே இல்லை. அதனால் கிரிமினல் சட்டத்தில் மெயின்டெனன்ஸ் இருந்ததுனால சுப்ரீம் கோர்ட்டு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் ஹிந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் சொன்னாங்க. ஆனால் ராஜீவ்காந்தி முஸ்லீம்களுடைய போராட்டத்துக்கு பயந்து போய் சட்டத்தை திருத்தினார். என்ன சொன்னார்? அந்த தீர்ப்பே செல்லாதுன்ட்டார். இப்போது நீட்டு சம்பந்தமான தீர்ப்பே செல்லாதுன்னு சட்டம் இயற்றணும் அப்படின்னு பேசினாங்கன்னா ஏதோ சட்ட அறிவு கொஞ்சமாவது இருக்குது சிதம்பரத்துக்கும் ஸ்டாலினுக்கும்னு நான் ஏற்றுக்க முடியும். இவங்க பேசுகிறது ஒரு மாநிலத்துக்கு என்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக அமலுக்கு வந்திருக்கிற சட்டம், பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கேட்குறதெல்லாம் நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக மந்திரிகள்னால் ஊழல் பண்ணுறதுக்கு ரைட்டு வேணும், இதுக்கு கேரண்டி மோடி கொடுப்பாரான்னு கேட்டால் செய்ய முடியுமா? அது மாதிரி தான் இது. மாணவர்கள் யாருமே நீட்டுக்கு எதிராக பேசலை. திமுகவும் காங்கிரஸும் பேசுகிறதுக்கு காரணம் இவங்களோட பொட்டியை ரொப்புறதுக்கு தனியார் மருத்துவ கல்லூரிகள் துணையாக இருக்குது. இவங்க லஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சுக்கலான்னு அதனால் கேட்குறாங்க. மாணவர்கள் எல்லாரும் ஏன் வரவேற்கிறாங்க? ஜிப்மருக்கு வருது, ஆல் இண்டியாவுக்கு வருது, இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாது குழந்தைகள். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எக்ஸாம் இருந்தால் தான், ஏன்னா இட் ஹேஸ் காட் ஆல் இண்டியா ராமிஃபிகேஷன். நாடு முழுவதும் இருக்கின்ற மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு இது ஒன்று போதும்னா குழந்தைகள் படித்து எழுத முடியும். முட்டாள்கள் மாத்திரமே நீட்டு விலக்கு கேட்பார்கள், மாணவர்கள் நலன் விரும்புபவர்கள் கேட்க மாட்டார்கள். இதுவரை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ என்ன செஞ்சிருக்குங்கிறது ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணி பார்த்தா தெரியும்ல. ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டில் 3வது சக்தியாக அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது என்கின்ற செய்தி வரும்பொழுது இவர் பேசியத அனைத்தையும் வாபஸ் வாங்கி மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். அதுக்கு மேலே நான் அவர் வந்து ஒரு நல்ல நண்பரை அதுக்கு மேலே கொச்சப்படுத்த விரும்பலை. அரசியல் அறிவு எழுந்து மென்டல் பேலன்ஸ் எழுந்து பேசிகிட்டுருக்கார். இன்றைக்கி மக்களோட மூடு எடப்பாடிக்கு தெரில. திராவிடம் அதிமுகவினுடைய
பெருவாரி தொண்டர்கள் மனம் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதாவும் தமிழக மக்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பது என்ன, திமுக ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்திக்கு எதிராக அதிமுக இருக்கும்னு. இப்போது அந்த தீய சக்தி பிளவின் எதிர்க்கட்சி ஓட்டுக்கள் பிளவின் காரணமாக ஜெயிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற திமுகவோடு கள்ள உறவு வச்சிருக்கின்ற எடப்பாடியார் மக்கள் மனசில் என்ன நினைப்பாங்க, அதிமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க திமுகவுக்கு சோரம் போயிட்டார் எடப்பாடி அப்படின்னு. நீங்கள் வெளியில் திமுக எதிர்த்து பேசுகிறதே திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்க தான், டு ஹெல்ப் டிஎம்கே. அதனால் மக்கள் புரிஞ்சுட்டுருக்காங்க எடப்பாடியார் எப்படி அரசியல் பண்ணுறாரு. பிரதமர் விமானத்தில் வந்து ரோட் ஷோ மட்டும் நடத்துகிறாரா, சென்னையில் ரோட் ஷோ நடந்தது, வெள்ளூரில் பொதுக்கூட்டம் பேசினாரா, மேட்டுப்பாளையத்தில் பொதுக்கூட்டம் பேசினாரா. இந்த ரெண்டு பொதுக்கூட்டம் பேசினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரியாக ஒரு நகைப்புக்குரிய பேட்டி கொடுக்கலாமா, நகைப்புக்குரிய பேச்சு நண்பர் எடப்பாடி ஏன் பண்ணுறார், அவ்வளவு வெறி திமுகவை ஜெயிக்க வைக்க, திமுகவோட கள்ள உறவு அதனால் பேசுகிறார். பாஜக ஆல் இண்டியாவில் வெளியிடுவாங்க, இது மாநில கட்சி இல்லை, அதனுடைய தமிழாக்கம் தமிழில் நாங்கள் வெளியிடுவோம், தட் இஸ் ஆல்சோ டிசைடட். அதனால் சென்டரில் ஒன் ஆர் டூ டேஸில் பிஃபோர் தி ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் போல் ஆல் இண்டியா மேனிஃபெஸ்டோ வரும், அவங்க தான் வெளியிடுவாங்க. கச்சத்தீவை அடமானம் வைத்த தமிழ் விரோதி திமுக செய்த குற்றத்தை நாங்கள் சரி செய்வோம், ஓகேவா. நாங்கள் காலையில் போவோம், இலங்கை மந்திரியை ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம், அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட உட்காந்து இதெல்லாம் பேசுவோம், பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் இட்லி சாப்பிட சொல்லுவார், சாப்பிடுவோம் இதெல்லாமா. சி வி வில் டேக் எஃபர்ட்ஸ் அப்படின்னு இவர் வெளியுறவு அமைச்சர் அந்த பேட்டியிலேயே சொல்லியிருக்கார். என்ன, வி வில் டேக் எஃபர்ட்ஸ் டு ரிட்ரைவ், நீங்கள் செஞ்ச தப்பை திருத்த நடவடிக்கை எடுப்போம். இந்த முதலமைச்சர் மனக்குழப்பத்தில் இருக்காரோ, நீங்கள் 10 ஆண்டுகளாக மீனவர்களை சங்கடத்தில் ஆழ்த்தி கஷ்டப்படுத்தியது காங்கிரஸ் திமுக கூட்டுச்சதி. 1974 ஜூன் 19 சென்ட்ரல் ஃபாரின் செக்ரட்டரி மு கருணாநிதி, தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி திரு சபாநாயகம், தமிழ்நாட்டினுடைய ஹோம் செக்ரட்டரி அம்ப்ரோஸ், இவங்க 4 பேரும் உட்கார்ந்து முடிவெடுத்து தான் கச்சத்தீவு தாரைவார்க்கப்பட்டது அப்படின்னு பூராத்தையும். அதுக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு போராட்டம் நடத்தாமல் பார்த்து கொண்டதுக்கு கருணாநிதிக்கு ஃபாரின் செக்ரட்டரி நன்றி கடிதம் போட்டிருக்கார். இதெல்லாம் இப்போ வெளில சொல்லியாச்சு. அதுலேயே என்ன சொல்லியிருக்கார், நாங்கள் இதை ட்ரை பண்ணுவோம்னு. நான் கேட்குறேன், நீங்கள் ஆட்சியில் இருந்த 10 வருஷம் 2004 to 2014 600க்கு மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டார்களா இல்லையா, தமிழின துரோகி ஸ்டாலின், அதை ஏன் மறக்கினீங்க. இந்த 10 வருஷத்தில் யார் கொல்லப்பட்டாங்க, ஒரே ஒரு கேஸ் நடந்தது, ராமேஸ்வரம் மீனவர். எதுக்காக, மீன் பிடிக்கிறதுக்காக நடக்கலை, இலங்கை கிரிக்கெட்டில் தோற்று போனதுனால ஆத்திரம் வந்து ஒருத்தன் கொண்டுறான் ஒரு மீனவரை, அது நாட் ரிலேட்டட் டு ஃபிஷிங். சரி, இது வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் ஒரு மீனவர் கூட கொல்லப்படவில்லை, வெக்கமா இல்லையா ஸ்டாலினுக்கு, உங்களுக்கு மானம் ஈச ரோசம் சூடு சுரண நல்ல உணர்வு எதுவுமே இருக்காதா, என்ன பேசுறீங்க, என்ன வாயில பேசுறீங்க. நீங்க பண்ண சதி, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மக்களுக்கு மீனவர்களுக்கு பண்ணின சதி துரோகம் கச்சத்தீவை கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் அதை மறைக்கிறதுக்கு பொய்க்கு மேலே போய் பேசுவீங்களா. 600 பேருக்கு மேல் உங்கள் ஆட்சியில் கொல்லப்பட்டாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் 2014 அக்டோபர் 30 அஞ்சு பேர் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க இலங்கையில், 2 நாளில் முழுசாக கூட்டிட்டு வரல, நன்றி கெட்டவர், தமிழ் மக்கள் மீது அக்கறை இல்லாதவர் ஸ்டாலின், அதனால் இந்த மாதிரி பொய்களை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கார்.